வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சல்வார் பேண்ட் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அதை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு 6x6 மெஷர்மெண்ட் இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் லென்த் எடுத்துக்கிறோம். ஃபுல் லென்த் எடுத்ததுக்கப்புறமா அந்த மெஷர்மெண்ட்லேருந்து -9 பண்ணிக்கிறோம். 9 பண்ணிவிட்டு அந்த வர வேல்யூவோட 3 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது இது இதுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து எது எதுக்காகன்றதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சீட் வித் எடுத்துக்கிறோம். அந்த வர வேல்யூவோட 4 வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா சீட் லென்த் எடுத்துக்கிறோம். சீட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருக்குமே 9-10 அந்த மாதிரி, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க 9, கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க அப்படின்னா 10 வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பாட்டம் வித் எடுத்துக்கிறோம். வந்த வேல்யூவோட 2 டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரோட 1 வந்து ப்ளஸ் பண்ணி வர வேல்யூவை எடுத்துக்கணும். அதே மாதிரி வேஸ்ட் லென்த்து இல்லைனா ஹிப் லென்த்துன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு அது கூட 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா வேஸ்ட் வித்து இல்லைனா கிளாத் வித்து அந்த எடுத்துட்டு அந்த வேல்யூவோட 4 டிவைட் பண்ணிவிட்டு வர வேல்யூவோட 6 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து இந்தந்த மெஷர்மெண்ட் தான் நமக்கு தேவை. இப்போ வந்து இதை எப்படி வந்து நம்ம கிளாத்தில் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து கீழே இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேண்ட் வந்து மேலே ரெடி பண்ணிவிட்டு கீழே தனியாக இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். கிளாத் வந்து இது தான், இப்படி தான் இருக்கும். கிளாத் எடுத்துகிட்டு ஃபோல்டட் சைடு வந்து இந்த பக்கம் வரணும், அந்த மாதிரி வச்சுக்கணும். ரெண்டு கால்ன்றத ரெண்டு பேண்ட் மெட்டீரியல் எடுத்துக்க போகிறோம், அதாவது 4 times வந்து ஃபோல்டட் இருக்க மாதிரி ரெண்டு ஃபோல்டு வரணும். ரெண்டு கிளாத்து 4 fold, அதாவது 4 cloth வரணும், அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல் லென்த் வச்சுக்கிறோம். இங்கே வந்து ஃபுல் லென்த் 31 சொன்னோம் இல்லைங்களா, அது கூட 3 எதுக்கு ஆட் பண்ணணுன்னா இங்கே 1.5 இன்ச்சும், அதாவது ஃபோல்ட் பண்ணி இங்கே மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சும், இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சும் சேர்த்து நம்ம வந்து 1.5 இன்ச் வந்து 3 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாட்டம் வித்து மார்க் பண்ணிக்கிறோம். பாட்டம் வித்தில் இங்கே ஸ்டிச் பண்ணிவிடுவோம் இல்லையா, அதால் வந்து நம்ம 1 இன்ச். நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் வித் எடுத்துக்கிறோம். வேஸ்ட் வித்து வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக வந்து பட்டியலா பேண்ட் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம கிளாத் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாமே நம்ம வந்து வித்தாக வச்சுக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக எந்த இடத்துல இப்போ வேஸ்ட் வித் வந்து 17 வந்திருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அத்தக்கு அதாவது குட்டி நாஜ் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன ப்ளீட்ஸாக பண்ணி நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சீட் லென்த் வந்து நம்ம மேலே இந்த வேஸ்ட் பேண்டுக்கு 10 வைப்போம் இல்லைங்களா, அதே தான் இங்கே சீட் லென்த் வந்து 10 வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கணும், இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஹிப் கர்வ் வச்சு இந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிடணும். இப்படி தான் இருக்கும் வந்து சல்வார் பேண்ட்டு. வேஸ்ட் பேண்டுக்கு பார்த்திங்கன்னா 2 மெஷர்மெண்ட் தான் வேணும். வேஸ்ட் பேண்டோட வித்து வேணும், வேஸ்ட் பேண்டோட லென்த்து வேணும். இதை வச்சு ட்ரா பண்ணிடலாம். இது வந்து 4 folds பண்ணி அதை மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான வேஸ்ட் பேண்ட் வந்து ரெடி ஆகிடும்.